ரொம்ப பயங்கரமா வந்து தலை சுத்துதுங்க. அதுக்கு நேரா ஒரு கழுகு பறக்குது பாருங்க. இது ஹோல்டர் உடைஞ்சிருச்சுங்க. இது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. இந்த சைடுல இருந்து இந்த சைடு ஒரு போட்டு போகுது, இந்த சைடுல இருந்து இந்த சைடு ஒரு போட்டு போகுது. மீனவனோட வாழ்க்கையை வந்து வாழணும். கைஸ் இன்னைக்கு நம்ம மகாராஷ்டிரா மான்சூன் ரைட்ல இப்போ எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து முருடேஸ்வர் கோவில்ல தாங்க இருக்கும். இன்னைக்கு வந்து டே 5ங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இங்க மழை வந்து கொளுத்திட்டு இருக்கு. சரிங்க, நம்ம வீடியோ சேர்னா புதுசா பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டு வைங்க. அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோஸ் நோட்டிபிகேஷனா வருங்க. இதுதாங்க வந்து முருடேஸ்வர் கோயில். இதுக்குதான் இப்ப நம்ம போறோம். கைஸ் அந்த முருடேஸ்வர் கோவிலுக்கு வந்துட்டோங்க. பின்னாடி தெரியுது பாத்தீங்களா, என்னன்னே தெரியல. காலையில வந்து பாத்தீங்கன்னா வந்து சப்பாத்தி சாப்பிட்டேன், ரொம்ப பயங்கரமா வந்து தலை சுத்துதுங்க. பட் ஆனாலும் வந்து நம்ம பிளாக் பண்ணுவோங்க. இது ஃபுல்லா வந்து பீச்சை வந்து நல்லா தூத்துட்டு இந்த கோவில கட்டியிருக்காங்க. வீடு மாதிரி தெரியுது பாருங்க, அதுக்கும் அது பக்கத்துல இங்கதான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஆக்சுவலா வந்து அங்க ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு பாருங்க, அது வந்து பாத்தீங்கன்னா வந்து பீச்சுக்கு சென்டர்ல கட்டிருக்காங்க. மேலதாங்க ஏற போறோம். ஒரு வேலையா ஸ்டெப் ஏறி மேல வந்துட்டோங்க. சிவன் வேற லெவல்ல இருக்குல்ல. அப்படியே இந்த சைடு பாருங்க, லிங்கத்தை குடுக்கற மாதிரி செம்மையா இருக்கு. குதிரையில போற மாதிரி அங்க பாத்தீங்கன்னா தூரத்துல வந்து ஒரு சின்னதா வந்து அந்த தேர் இருக்கு பாருங்க. இதுல உள்ள போயிட்டு அப்படியே வந்து வியூவை காமிக்கிறேங்க. மேல வந்ததும் பாத்தீங்கன்னா அதுக்கு நேரா ஒரு கழுகு பறக்குது பாருங்க. சோளத்துக்கு நேரா பக்கவே முடியல, இப்படி பறக்குது பாருங்க. இந்த சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்குங்க. இப்பதான் ஒண்ணு கவனிச்சேன், என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த பாம்பு பொத்து பாத்தீங்கன்னா ஒரிஜினலா இருக்கிற மாதிரியே வச்சிருக்காங்க பாருங்களேன். அப்படியே அந்த பாம்பு வெளியில வர மாதிரி சிவனை சுத்தி இருக்கு. ஹோல்டர் உடைஞ்சிருச்சுங்க. இப்பதான் உடைஞ்சது, எப்படி உடைஞ்சது என்னன்னே தெரியல. சே, சரி உடைஞ்சது உடைஞ்சிருச்சு, அதுக்காக என்ன பண்ண முடியும். ஒன் கோக், ஒரு கோக்காவது குடிச்சிட்டு போலாங்க. வந்ததுக்கு எங்க ஸ்பேஸ் நல்லா ஃப்ரீயா இருக்கோ அங்க உட்காந்துக்கலாம். ஒரு கோக்கு குடிக்கலாம் வந்து மேல வந்திருக்கோம். சில நான் கேட்டது வந்து டீ தாங்க, பட் ஆனா இங்க கோக்கு தான் இருக்குன்னாங்க. இதான் நம்ம உட்காந்துருக்க இடம். அப்படியே கீழே பாருங்க, மழை வந்துருச்சுங்க. திடீர்னு எல்லாரும் தெரிச்சு ஓடுறாங்க, மழை வந்து அதிகமாயிடுச்சுங்க. அப்படியே சிவனை காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ வேற மாதிரி இருக்குல்ல. அப்படியே நம்ம வண்டி இங்கே தான் நினைக்குது. சரிங்க, நம்ம வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம டென்னருக்கு வந்து 450 ரூபாய்க்கு டேங்க் ஃபுல் பண்ணிட்டோம். பயங்கரமான மழை, அதனால தான் பிளாக் பண்ண முடியல. இது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. பெருசா யாருக்குமே எந்த ஒரு அடியும் பண்ணல. ஏன்னா டயர் பிளாஸ்ட் ஆயிடுச்சு தெரியுதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, காமிக்கிறேன். ஃப்ரண்ட் டயர் வந்து பிளாஸ்ட் ஆயிடுச்சுங்க. இவங்க தான் பாத்தீங்கன்னா டிரைவிங் பண்ணிட்டு வந்தது. ரெக்கவரி பண்ண வந்து பாத்தீங்கன்னா வந்து வண்டி வந்திருக்குங்க. சரிங்க, நம்ம வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். பிளாக் பண்ண முடியல, ஏன்னா செம மழை வந்துட்டு இருக்கு. இந்த பிரிட்ஜில் வந்து அலோடு இல்லைங்க, அந்த பிரிட்ஜில் தான் போகணும். அதில் அவ்வளோ தூரம் வரை போயிட்டேன். சரி, இங்கேருந்து வியூவெல்லாம் காமிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி இந்த பிரிட்ஜில் வந்துட்டாங்க. ஆனால் பார்த்தீங்களா எவ்வளோ போட்டு நிற்குதுன்னு, நிறைய போட்டு நிற்குதுங்க. அது வந்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்தளவு தெளிவாக தெரியல. நேரில் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குல்ல. யார் அவன் சைக்கோவாக இருப்பானோ. தமிழ் பேசுறீங்க, தஞ்சாவூர் பார்த்துல அரியலூர். கைஸ் இப்போ ஒரு அண்ணன் வந்திருப்பாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, அவர் வந்து நைட்டு ஸ்டே பண்றதுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாருங்க. இப்போ நம்ம கோகர்னான்னு ஒரு பிளேஸுக்கு தான் போறோம், ஸ்பெஷலான ஒரு டெம்பிள்னு சொல்றாரு. சரிங்க, நம்ம வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சைடுல இருந்து இந்த சைடு ஒரு போட்டு போகுது, இந்த சைடுல இருந்து இந்த சைடு ஒரு போட்டு போகுது, மறுபடியும் இந்த சைடு போகுது. ரெண்டு போட்டு கிட்டத்தட்ட இந்த சைடு போயிடுச்சு. நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பல, நம்ம வந்து அந்த சைடு வர வேண்டியதுதான். நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்துட்டோங்க. இந்த மாதிரி போட்டில் வந்து நான் ட்ராவல் பண்ணணும்னு ஆசைங்க. நான் இதுவரையும் பார்த்தீங்கன்னா போட்டில் போயிருக்கேன், கன்னியாகுமரியில் போயிருக்கேன். நான் வந்து இந்த மாதிரி நார்மலாக வந்து மீனவனோட வாழ்க்கையை வந்து வாழணும், அந்த லைஃப்பை பார்க்கணும். அதாங்க என்னோட ஆசை. என்னங்க இது, இதில் வண்டி ஏறுமா? அச்சோ அச்சோ, விடுங்க, இந்த வழியாக போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு இடிக்கவே கூடாது. அது உள்ள பாத்தீங்கன்னா ஒரு கல் இருக்குங்க, அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு சைடு லைட்டா இழுத்துட்டுச்சு. கைஸ் கோகர்னா போனதே வந்து வேஸ்ட் தாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நைட் எங்கேயுமே ஸ்டே பண்ண முடியல. சரிங்க, இந்த வீடியோஸ் இதோட என் பண்ணிக்கலாம். நாளைக்கு பாத்தீங்கன்னா கோவா தாங்க போறோம். நம்ம வீடியோ சேர்னா புதுசா பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் போட்டுருவீங்க. அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோஸ் நோட்டிபிகேஷனா வருங்க. லவ் யூ ஆல், கீப் சப்போர்ட். நெக்ஸ்ட் வீடியோல சீக்கிரமா பார்க்கலாம். எல்லாரும் சேஃப்டியா இருங்க. ஓகே, பை, டாடா கைஸ்.